அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். அப்போ அது செஞ்சாதான் அது அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு திருமண தடை ஏன்? திருமண தடை ஏன்? சரிங்களா? இந்த திருமண தடை அப்படின்னா என்னென்னமோ தோஷங்கள் சொல்கிறோம். இப்போ என்ன கலஸ்தர தோஷம், செவ்வாய் தோஷம், அடுத்தது என்ன சொல்கிறோம், மாங்கல்ய தோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப தோஷம், விஷகன்னிகா தோஷம், இப்படி எல்லா தடையும் சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு தோஷங்கள் நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கலஸ்தர தோஷம், கலஸ்தரக்காரனுடைய தோஷம். இந்த கலஸ்தர தோஷத்துக்கு சுக்கிரன் தான் வலிமை. கலஸ்தர தோஷத்துக்கு சுக்கிரன் வலிமை. இந்த சுக்கிரன் வந்து பாப கிரகங்களோடைய அமைந்து அதனுடைய பாப கர்த்தாரி யோகத்துல மாட்டிக்கொண்டா கலஸ்தர தோஷம் உண்டாகும். எப்படின்னா சுக்கிரனுக்கு முன்னும் பின்பும் பாருங்க, சுக்கிரன் தான் வலிமை. இந்த திருமண தடைக்கு முதல் தோஷம் வந்து கலஸ்தர தோஷம். இந்த கலஸ்தர தோஷத்துக்கு சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் பாப கிரகங்கள் அமைந்து, சுக்கிரனுக்கு முன்னும் பின்பும் பாப கிரகங்கள் இருந்து இருந்தாலே என்னது பாப கர்த்தாரி யோகம்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கலஸ்தர தோஷத்தை கண்டிப்பா நம்மளுக்கு திருமண தடை ஏற்படும். சரிங்களா? அடுத்தது சனி பகவான். சனி பகவான் கடகத்துல அமர்ந்து, சனி பகவான் வந்து கடகத்துல அமர்ந்து மகர கும்பம் வீட்டை பார்வை பார்த்தாலோ, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் கடகத்துல இருந்தாலும் திருமண தோஷம். இப்ப வந்து 7-8 இடத்துல எனக்கு எந்த கிரகங்கள் இல்லை, எனக்கு சுத்தமான ஜாதகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுத்தமான ஜாதகம் அப்படின்னா சனி பகவான் போய் கடகத்துல இருந்தா அவங்களுக்கு திருமண தோஷம், புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு பேர் புனர்பு தோஷம்னு பேரு. புனர்பு தோஷம், புனர்பு தோஷம். இந்த புனர்பு தோஷம் சனி சந்திரன் சேர்க்கை, சனியுடைய பார்வையில சந்திரனும் சந்திரனுடைய பார்வையில சனி பகவானும் இருந்தா புனர்பு தோஷம். இது இருந்துச்சுன்னா லேட் திருமணம் பண்ணணும், பண்ணி 7 பாதுகாப்பாக இருக்கணும். 7 வருஷம் பாதுகாப்பு தேவை, புரியுதுங்களா? ஏன்னா இந்த புனர்பு தோஷத்துல மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதுக்கு நம்ம எங்க போகணும்னா உத்தரகோஷம் அங்கே போகணும், திருப்புலானி போகணும், தேவிப்பட்டினம் போகணும், புரியுதுங்களா? அடுத்து இதுக்கு இந்த 3 கோயிலுக்கு போயிட்டு நீங்க வந்தீங்கன்னா இது ஒரு பாப விமோசனம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஓகே, அடுத்தது ரெண்டாம் வீட்டு அதிபதி 7 இருப்பது செவ்வாய் ராகு சேர்ப்பது. ரெண்டாம் அதிபதி 7 இருந்தாலும் தோஷம்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்ந்தாலும், செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் இந்த தோஷம்தான். இந்த தோஷமும் உங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது நீச கிரகங்கள் இந்த தோஷத்தை பார்த்தால் பாபன் தோஷ நிவர்த்தி. இன்னொரு விஷயம், இப்ப திருமண தடையை வந்து பண்ணும்போது இது நீச கிரகம் ஏதாவது பார்த்துருச்சு அப்படின்னா தோஷ நிவர்த்தி உங்களுக்கு கொடுத்துரும், சரிங்களா? அடுத்தது மாங்கல்ய தோஷம், மாங்கல்ய தோஷம், மாங்கல்ய தோஷம். 8ஆம் வீடுங்கிறது தான் மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. 8ஆம் வீட்டை வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம், அது வந்து ஆண்களுக்கு கிடையாது. அப்ப இந்த மாங்கல்ய தோஷம் 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது இவர்கள் இருந்து அது அவங்க சொந்த இடமா இப்ப இவங்க வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் வீட்டில் இந்த 8ஆம் வீட்டில் இவங்க இருந்தா திருமண தடையே உண்டு பண்ணும். ஆனா இவங்க வந்து அவங்களோட சொந்த வீட்டுல ஆட்சி உச்சம் பெற்றா அந்த திருமண தடையை குறைவாக கொடுக்கும், புரியுதுங்களா? ஏன்னா இதோட விளக்கம்லாம் நிறைய கொடுக்கணும். நீங்க வந்து என்னென்ன தோஷம் இருக்குது திருமண தடைக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பித்ரு தோஷம்,